ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூன். பத்துக்குள்ள நம்பர் ஒன்று செல்லுங்கிற செக்மெண்ட் டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் வாட் த்ரூ வாட்சினா கிரைம் த்ரில்லர் மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் தமிழ் டபுள் ரிலீஸ் ஆனால் வாட் த்ரூ வாட்சினா டீசென்ட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்ல என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்தன் 2022 தமிழ் டபுள ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி. தவுண்டோ தாமஸ் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய நியூஸ் சேனல்ல ஆங்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலை போன ஒரு சுச்சுவேஷன்ல அவரே ஓனா சொந்தமா ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சு ஒரு பீக்குக்கு போறாரு. அந்த மாதிரி டைம்ல நியூஸ் சேனல ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு கொண்டு போனாரு, அதுக்கு பின்னாடி அவர் பண்ணக்கூடிய சூழ்ச்சி என்ன, அது எல்லாத்தையும் கோர்ட்ல யார் ப்ரூவ் பண்ணாங்க, அந்த கேஸ்ல இருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த நார்தன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.7/10. ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈ ஷோ 2022 தமிழ் டப்ல சோனி லெவல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஜெய் சூர்யா தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஒரு ஏடிஎம்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேனோட உயிரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் யார் கொல்ல வந்தாங்க, ஹீரோ எதுக்காக காப்பாத்தினாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் என்ன, இந்த வெள்ளத்தனம் பண்ற வில்லனா கதையோட ஹீரோ தேடி கண்டுபிடிச்சு அழிச்சாரா இல்லையா, ஜஸ்டிஸ்க்காக எதுக்கு ஹீரோ போராடுறாருங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு வாட் த்ரூ வாட்சான த்ரில்லர் மூவி தான் நான் சஜஸ்ட் பண்றேன். சைல்டு அபியூஸ் பத்தி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த ஈசோ மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களோன்னு கேட்டீங்கன்னா 7/10. சோனி லெவல தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெக்கன் தள்ளு கேஸ் 2022 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜு மேனன், ரோஷு மேத்யூன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ விஜு மேனோட வாழ்க்கையில ரோஷன் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்றாங்க, அதுக்கு பழி வாங்கணும்னு முடிவு பண்ண கதையோட ஹீரோ. அவரோட எதிரியான ரோஷன் மேத்யூ அண்ட் கேங் என்ன பண்ணாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோவை பேசுற மாதிரியான ஒரு நல்ல சோசியல் மீடியா சொன்ன மூவி தான் நான் சஜஸ்ட் பண்றேன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் தமிழ் டப்டு வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு தெக்கன் தள்ளு கேஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்லன்னு கேட்டீங்கன்னா 6.8/10. ஸோ நம்ம லிஸ்ட் ஃபோர்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, வளையம் 2022 தமிழ் டப்ல யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ரிட்டர்ன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் காணாம போயிடறாங்க. ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது யாருங்கிறது நம்ம கதையோட ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா. இதுக்கு நடுவில் போலீஸே அந்த கேஸை வந்து ஹஸ்பண்ட் மேலே திருப்பி விட்டு கேஸை முடிக்கலாம்னு நினைக்கும் போது அதுலேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தாரு, இதெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜ் ரொமெண்டிக்கல் த்ரில்லர் மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த வளைய மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்கன்னு கேட்டீங்கன்னா 6.2/10. ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிம்பி சாரா 2022 தமிழ் டபுள ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. Z5 தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில நந்தமூரி கல்யாணராம் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ராஜாவா இருக்காரு, பாஸ்ட்ல இருந்து பிரசென்ட்டுக்கு ஒரு மாய கண்ணாடி மூலமா டைம் டிராவல் பண்ணி வர அவரு லைஃப்ல நிறைய விஷயத்த கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வரக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, அவர் திருந்தினாரா இல்லையா, அவர் ராஜாவா இருக்கும் போது என்ன தப்பு பண்ணாரு, ராஜாவோட உயிரை காப்பாத்தினது யாரு, ராஜா திருந்தினாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போறச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பீரியடிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் Z5 அவைலபிள் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பிம்பி சாரா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் 6.8/10. வீக்கெண்ட்ல போறச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, டோன்ட் மிஸ் இட். சோ நான் சொன்ன டாப் 5 த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அஞ்சு மூவில எந்த மூவி உங்களோட ஃபேவரட்ங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.